ஹே மைலவுஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான டுவெல்த் ஃபெயில் அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போறோம் இந்த படமும் இந்த ஆண்டின் சிறந்த படமாக தான் வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த படம் ஒரு என்டர்டெய்னிங் படமெல்லாம் கிடையாதுங்க இது ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் படம் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா உங்க வீட்டில் படிக்கிற பசங்க இருக்காங்க இல்லை ஒரு ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ட்ரீமை அடையறதுல ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த படம் ஒரு தரமான படம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா இந்த படம் ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது ஸ்ட்ரெய்டா வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சார்மெண்ட் நான் தான் சரண் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன அழகான கிராமத்தை காட்டுறாங்க அந்த அழகான கிராமத்தில் தான் மனோஜ் அப்படின்ற ஒரு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காருங்க இவருடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இவரை நான் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்கிறேன் இவர் டுவெல்த் படிச்சுக்கிட்டு இருக்காருங்க ஹீரோடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஏழ்மையான எளிமையான ஒரு குடும்பங்க ஹீரோட வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அது போக பாட்டி இருக்காங்க ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஜுகேட்டடான ஆள் அப்படின்றதுனால தங்கச்சிக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு மாடியில் உட்காந்து ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க அப்போ தான் வீட்டுக்கு ஒரு நபர் லெட்டர் எடுத்துகிட்டு வராரு அது என்ன லெட்ரு அப்படின்னு பார்த்தா ஹீரோடைய அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாருங்க அங்கே மேயரை எதிர்த்து பேசினதுனால ஹீரோடைய அப்பாக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல நான் எந்த தப்பும் பண்ணல நான் இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்கிறாரு உடனே பாட்டி பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை கூடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொண்டு வந்தவரை பிடிச்சி வச்சுட்டு ஹீரோட தம்பிக்கிட்ட தாத்தாவோட ரைஃபிள் எடுத்துகிட்டு வா இவனை ஒரே போடா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் சொல்கிறாரு என் மேலெலாம் எந்த தப்பும் இல்லை உங்கள் பைய மேலே தான் தப்பு அப்படின்ட்டு ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா விவசாயிகளுக்காக கம்மி ரேட்டில் கவர்மெண்ட்டே வந்து விதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குதுங்க அதை இந்த மேயர் பார்த்தீங்கன்னா எடுத்து பிளாக் மார்க்கெட்டில் விற்று பணம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு இதை ஹீரோடைய அப்பா கண்டுபிடிச்சி கேள்வி கேட்டுருந்துருக்கிறாரு கேள்வி கேட்டதோட மட்டும் இல்லாமல் மிரட்டி இருந்திருக்கிறாருங்க லிட்டர்லி ஒரு நேர்மையாக இருந்த குற்றத்திற்காக தான் இப்போ சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க கரெக்டாக போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து லெட்டர் கொடுத்தா நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அராஜகம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த லெட்டரை செவத்தில் ஓட்டிகிட்டு போயிடுறாங்க பாட்டிக்கா செம்ம கோவம் நேர்மையாக இருந்த ஒரு மனுஷனை இப்படி எல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நம்ம ஹீரோடைய அப்பாவும் கூலாக சொல்கிறாரு ஒன்றும் கவலை இல்லை ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுலாம் இருக்கு நாங்க போய் மே முறையீடு பண்றேன் என் மேலே எந்த தப்பும் இல்லை தான் வந்து ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நான் உள்ள உள்ளத்தள்ளாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க குடும்பத்தோட பிரைமரி வருமானமே வந்து அப்பாவோட இன்கம் தான் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா வீட்டில் ஆடு மாடெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதன் மூலமா ஒரு ரெவென்யூ வந்துகிட்டு இருக்கு இப்ப அப்பா சஸ்பெண்ட் ஆயிட்டாரு இந்த ஆடு மாடு மூலமா வர வருமானம் மட்டும்தான் இந்த குடும்பத்தோட வாழ்வாதாரமா இருந்துகிட்டு இருக்கு இப்போ ஹீரோ வந்து டுவெல்த் படிச்சுக்கிட்டு இருக்காருங்க அங்க இருக்கக்கூடிய டீச்சரே பாத்தீங்கன்னா சீட் பண்ணி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க லிட்ரி பார்த்தீங்கன்னா இவங்க பிட் அடிச்சு பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே டீச்சரே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிற டிஎஸ்பிக்கு தெரிய வருதுங்க அவருடைய பேர் துஷ்யந்த் அவர் ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரிங்க இந்த ஸ்கூலில் சீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சு இங்கே வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கிட்ட நமக்கு கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போயிடுறாரு ஆக்சுவலா டீச்சர் வந்து பிட் அடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பசங்களும் அதை கற்றுக்கிட்டு பிட் அடிச்சு பாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க அதை மறுக்கிற ஒரே ஒரு ஆள் ஹீரோ மட்டும்தாங்க நான் நேர்மையாக படித்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்றத உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறார் அதனாலையே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஃபெயிலு ஆயிடுறாரு ஆனால் பசங்கெல்லாம் பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க ஹீரோவோடய என்ன என்னென்னா இங்கே சீட் பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் சீட் பண்ணிகிட்டு இருப்போம் அதே பழக்கம்தான் வரும் அப்படின்ட்டு இப்போ அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா துஷ்யந்த் அப்படின்ற டிஎஸ்பிக்கு பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் நினைக்கிறாரு ஆனால் அந்த பணம் கொடுத்ததையே ஃபோட்டோ எடுத்து டிஎஸ்பி அந்த டீச்சரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாருங்க எண்ட் ஆஃப் த டே எல்லாமே மாறுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னால் எதுவுமே மாறல அந்த பசங்க பிட் அடிச்சு பாஸ் பண்ணி மேலே போயிட்டானுங்க ஹீரோ ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கார் ஒரு வருஷம் கேப் விட்டு மறுபடியும் டுவெல்த் எக்ஸாம் எழுதி இவர் பாஸ் பண்ணுறாங்க பாட்டு பாட்டியா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பங்கார என்னடானா கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் இவன் என்னடானா ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கான் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரே கஷ்ட காலமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க அப்போதான் ஹீரோவும் ஹீரோட பிரதரும் பிளான் பண்றாங்க படிக்கிற காலம் போக பேலன்ஸ் இருக்கிற டைம்லலாம் ரிக்ஷா ஓட்டலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ஜின் செட் பண்ணி ரிக்ஷா ஒன்று ரெடி பண்ணுறாங்க பொதுமக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் விட்டுறாங்க அதன் மூலமா வர காசு வச்சு குடும்பத்தோட கஷ்டத்தை போக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஸ் இருக்கு அந்த மினி பஸ் ஓனர் மேயர் தான் மக்கள் அதில் மட்டும்தான் டிராவல் பண்ணணும் அப்படின்னு அந்த பஸ்ஸோடைய கண்டக்டர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஹீரோடைய பிரதர் திட்டி அந்த கண்டக்டரை அமுச்சு வச்சிடறாரு மக்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதரவு தராங்க அப்படியே டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மினி பஸ் கண்டக்டர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்காரங்க போகிற வழியிலேயே வழிமறைக்கிறாங்க ஸோ பொதுமக்கள் யாருமே இந்த வண்டியில் போகக்கூடாது பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பஸ்ஸுக்கு மாற்றி விட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோவையும் ஹீரோடைய பிரதரையும் அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் கூப்பிட்டு போயிடுறாங்க அங்கே கூப்பிட்டு போய் அடிக்கிறாங்க அப்போ ஹீரோ வந்து திட்டுறாரு இங்க பாருங்க மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஓ மேலே கை வச்சா என்னடா பண்ணுவேன் அப்படிங்கும்போது எங்கள் தாத்தாவோடைய ரைஃப்ல இருக்கு அதை எடுத்துட்டு வந்து உங்களை சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சின்ன பையன் இனிமேச்சூரா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் சொல்றாரு இவன் வேற யாரும் கிடையாது இந்த மேயரை எதிர்த்து பேசி சஸ்பென்ஷன் வாங்கிட்டு போனார் இல்லையா அவருடைய பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க எப்போன மாதிரியே இருக்காண்டா இவன் சரிடா சரி போய் ரைஃபில் எடுத்துட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க ஹீரோ ரைஃபில் எடுத்துட்டு வருவார் அப்படின்னு பார்த்தா நேராக ஷுஷியந்த் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரோட வீட்டுக்கு போயிட்டு உங்களை பார்க்கணும் எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த துஷியந்த் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நல்லவர் இவர்கிட்ட நம்மளோட அநியாயத்தை சொன்னோம்னா அவர் கண்டிப்பாக தட்டி கேட்பாரு அப்படின்னு சொல்ல எதுனாலும் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி துஷியன் சொல்லிடுறாரு நாளைக்கு வரைக்கும் என் பிரதரை சும்மா விட மாட்டாங்க போலீஸ்காரங்க அடிச்சே சாவடிச்சிருவாங்க நாளைக்கு வந்து நீங்க தட்டி கேட்டு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்ல அப்படிங்கும் ஹீரோ எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க ஸ்டேஷனுக்கு வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை மிரட்டிட்டு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோட பிரதரும் கிளம்புறாங்க கரெக்டாக துஷ்யந்த் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் வராரு வண்டியில ஏறுங்க நானே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோடைய பிரதரும் வண்டியில் ஏறிக்கிறாங்க அப்போ துஷ்யந்த் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது அப்போதான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு துஷ்யந்த் மேலே ஒரு நல்ல அபிப்ராயம் கிரியேட் ஆகுது ரொம்ப நேர்மையான அதிகாரியாக இருக்கிறாரு இவரை மாதிரி ஒரு அதிகாரியாக மாறுனால் எல்லாம் காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவெடுக்கிறாரு அதுக்காக அவர் மாதிரியே ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு வீட்டில் பணம் இல்லை செலவு பண்ணுறதுக்கு அப்போ பாட்டி கூப்பிட்டு அந்த ட்ரங்க் பெட்டி இடம் அப்படின்னு சொல்ல ஹீரோ எடுத்து கொடுக்குறாரு உன்னோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரியாமல் கொஞ்சம் பணத்தை நான் சேர்த்து வச்சுருக்கேன் இதை எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வா என்ன அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோவும் கிளம்புறாரு ஹீரோடைய பிரதரும் பாத்தீங்கன்னா நல்லபடியாக ஹீரோவை பேசி வழியெல்லாம் அனுப்பி வைக்கிறாருங்க ஹீரோ பாத்தீங்கன்னா பஸ்ஸில் ஒரு அக்கா பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் எங்கக்கா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த அக்கா அந்த இடத்து பேர் சொல்கிறாங்க நானும் அங்கே தான் போகிறேன் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே தூங்கிடுறாரு பஸ் அந்த ஸ்டாப்பில் வந்து நிற்கிது கண்டக்டர் எழுப்பி விடுறாரு பார்த்தா பேக்கை காணுங்க பண்ணிருக்காங்க ஸோ ஹீரோ பக்கத்தில் ஒரு அக்கா உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த அக்கா அந்த பேக தூக்கிட்டு எஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது அந்த அக்காவை எங்கே தேட அங்கே இருக்கக்கூடிய கண்டக்டர் அவங்க இன்னொரு பஸ் மாதிரி போயிட்டு தான் சொல்கிறாங்க ஹீரோக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கையில் பத்து பைசா இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இவர் எந்த கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணலான்னு இருந்தாரோ அந்த கோச்சிங் சென்டருக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிறாரு அடுத்த நாள் காலையில் அந்த கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க உடனடியாக ஓடி போய் அங்கே வந்து விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வருது இந்த வருஷம் அந்த கோச்சிங் எல்லாம் எதுவுமே இல்லை நியூஸ் பேப்பர் பார்க்கலையா கேன்சல் ஆயிடுச்சு ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் இல்லாதனால புதுசாக யாரையுமே வேலைக்கு எடுக்கல அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப மனமுடிஞ்சு போயிடுறாருங்க இப்போ ஹீரோனால ஊர் பக்கமும் திரும்ப போக முடியல இப்போ இங்க ஸ்டே பண்றதுக்கும் கையில காசு இல்லை ஒரு ஹோட்டல் கிட்ட போய் உடனே அந்த ஹோட்டல் போயிட்டு அண்ணா என்கிட்ட சுத்தமாக காசே கிடையாது ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் வேலை பார்க்குறேன் எனக்கு ஒரு வாய் சாப்பாடு போடுறீங்களா அப்படின்னு சொல்ல சரி நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ போய் உட்காடுறாரு சாப்பாடு கொடுக்குறாங்க நல்லா சாப்பிட்றாருங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த அண்ணா கிட்ட போயிட்டு என்ன வேலை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வேலையெல்லாம் ஒன்றும் பார்க்க நீ கிளம்பிக்கோ அப்படிங்கும் போது இல்லை அப்படிங்கும்போது நீ ஸ்டூடெண்ட்டு தானே அதெல்லாம் வேண்டாம் நான் இல்லனா இந்த கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணலான்னு வந்தேன் அந்த கோச்சிங் சென்டரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா இனி நான் ஸ்டூடெண்ட் இல்லை தானே என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லுங்க நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வேலை பார்க்குறேன் அங்க ஒரு நபர் ஹீரோ பார்த்து பையன் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நானே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த நபர் ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஆயிடுறாருங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கோச்சிங் சென்டருக்கு வந்தேன் இது இல்லைன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட ஆகலாம் நம்ம டெல்லிக்கு போய் கோச்சிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்படியா என்னையும் கூப்பிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல கடைக்காரர் சொல்றாரு ஒரு வாய் சாப்பாட்டுக்கே வந்துட்ட காசு இல்லை அங்கே போய் நீ என்னடா பண்ண போற அப்படின்ட்டு அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் எனக்கு கூப்பிட்டு போறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோடைய ஃப்ரெண்டு சரி ஓகேவா உனக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடையே கூப்பிட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே டெல்லிக்கு போறாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வந்து ஸ்டே பண்றாங்க ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோடைய ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்றாருங்க அது மட்டும் இல்லாம ஹீரோ பார்த்தீங்கன்னா டெல்லியை பார்த்து ரொம்பவே பேனிக் ஆயிடுறாரு இங்கே இவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க இத்தனை பேரும் ஐஏஎஸ் பி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத போறாங்களா இதில் எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்க அப்பதான் ஃப்ரெண்டு சொல்றாரு ரெண்டு எக்ஸாம் இருக்கு அந்த ரெண்டு எக்ஸாமை கிளியர் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டோம்னா நமக்கு அந்த போஸ்டிங் வந்துடும் இரு நல்லா படிச்சு பாஸ் பண்ணா நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கௌரி அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக போறாங்க இந்த நபர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்பதான் கௌரி வந்து சொல்றாரு அவரும் ஐஏஎஸ் ஆபீசராக இருக்காதவங்க வந்திருக்காரு அவருக்கு மொத்தம் ஆறு சான்ஸ் இருந்திருக்கு அதில் அஞ்சு சான்ஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு இப்போ ஆறாவது வந்து வந்து ட்ரை ஒவ்வொரு முறை போதும் ரீஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து இருந்து நம்ம கஷ்டப்படணும் கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு ஹீரோ கேட்குறாரு எல்லோருக்கும் நாலு சான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாரியாக பிரித்ததுனால அவருக்கு ரெண்டு சான்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு ஜென்ரலாக நாலு சான்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ ஹீரோ பர்சனலாக அவங்க கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்ல என்னது எதுனாலும் ஓப்பனாக சொல்லு அப்படிங்கும்போது இல்லை என்கிட்ட சுத்தமாக வருமானம் இல்லை கோச்சிங்க்கு காசு கிடையாது எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது நான் இங்கே வந்த பூசில் கக்கூசெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வந்து என்னுடைய படிப்பெல்லாம் பார்த்துக்கிட்டேன் நீயும் அதே மாதிரி பண்ணுவியா அப்படின்னு கேட்க ஆ பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாருங்க அதே மாதிரி கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து இவர் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருது ரிசல்ட் பார்க்கலான்னு போகும்போது கௌரி வந்து ஃபெயில் ஆயிடுறாருங்க அவருக்கு மொத்தம் ஆறு சான்ஸு ஆறு சான்ஸ்லையுமே ஃபெயில் ஆயிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மனம் தளராம பசங்களுக்கு கோச்சிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டரை அப்படியே கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாருங்க ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஹீரோடையில சுத்தமாக இன்ட்ரஸ்டே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம அப்பா வந்து பிக்ஷாட்டா இருந்துட்டு இருக்காரு அவர் பார்த்திங்கன்னா நேர்மையான ஒரு ஆள் கிடையாது நிறைய பணம் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்துகிட்டு இருக்காருங்க அதனால நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் இருந்தால் இன்னும் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோடைய அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா உண்மையிலேயே அவருக்கு இருக்கக்கூடிய ட்ரீம் என்னன்னா ஜெர்னலிஸ்ட் ஆகணும் தான் அது அவங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லை அவங்க அம்மாவும் ஹீரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணுற அதனால இங்கே படிக்க வந்ததாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கக்கூஸ் கழுவுறாரு டீ கடையில் வேலை பார்க்குறாரு அப்புறம் லைப்ரரியில் வேலை பார்க்கறாரு கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணி பணம் சேர்த்து அந்த பணத்தை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்கே படிப்பு செலவுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தாங்க தூங்குறாரு பேலன்ஸ் படிக்கிறாரு வேலை பார்க்குறாரு இதுலேயே போயிட்டு இருக்குது மேக்சிமம் அந்த லைப்ரரியிலேயே தங்கிடுறாரு இப்போ அந்த லைப்ரரியை பார்ட் டைம் ஜாபாக மாற்றிக்கிறாருங்க இப்போ எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் வருது அந்த ரிசல்ட்ஸில் பாஸ் பண்ணிட்டாரா அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பார்த்திங்கனா ஹீரோ ஃபெயில் ஆகிறாருங்க அதுக்கப்புறம் ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு கோச்சிங் சென்டருக்கு போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய லேடி வந்து பின்னாடி பார்த்தீங்களா எத்தனை பேர்த்தோட ஃபோட்டோ இருக்குது அவங்களாம் இந்த கோச்சிங் சென்டரில் இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனவங்க தான் அதே மாதிரி நீங்களும் வருவீங்க அதுக்கான ஃபீஸ் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல என்கிட்ட அவ்வளோ இல்லை நான் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றேன் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல சரி அட்வான்ஸ் மட்டும் ஒரு இரநூறுவா கட்டுங்க அப்படிங்கும் போது ஏன்ட்டா அறுநூத்தம்பது ரூபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு அதையும் அந்த லேடி வாங்கி வச்சுட்டு சரி உள்ள போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உள்ள போயிட்டு இந்த ஃபோட்டோவில் ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கேட்க டீப் மோகன் அப்படின்றவர் தனியாக கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் தான் எந்த கோச்சிங் சென்டர்லேயும் படிக்கல அவரை நான் தனியாக மீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது அப்போ வந்து இந்த லேடி சொல்றாங்க நீ சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கியா நேரில் அவங்களாம் தம் அடிக்க மாட்டாங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க ஆனால் அந்த விளம்பரத்தில் நடிப்பாங்க இதெல்லாம் மார்க்கெட்டிங் தான் டீப் மோகனுக்கு காசு கொடுத்து இந்த கோச்சிங் சென்டரில் படிச்சால் தான் நாங்கள் கணக்கு காமிச்சிருக்கோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு சீட்டிங்குனாலே பிடிக்காது அதனால் நான் கொடுத்த காசு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது எப்படி ரிட்டன் பண்ண முடியும் அப்படின்னு அந்த லேடி சத்தம் போட அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு அப்பாவும் இந்த கோச்சிங் சென்டரில் சேர்றதுக்காக வந்துருக்காங்க நீங்கள் இவ்வளோ ரூடாக பேசுறீங்க எங்கள் பொண்ணுங்கெல்லாம் படிக்க வேணாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போக அந்த பொண்ணு தாங்க நம்ம ஹீரோயின் அவங்க பேர் சர்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்ல கோச்சிங் சென்டர்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா சரி அப்படின்னு

அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுறாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஹீரோன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஸோ ரெண்டு பேருத்துக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கிரியேட் ஆயிருது அப்போயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பயங்கரமாக பாராட்டுறாரு நீ எழுதின எஸ்ஸே வந்து ரொம்ப நல்லா இருந்தது டெரரிசம் அப்படின்ற கான்செப்ட் எடுத்து நிறைய விஷயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரெண்டு சாக்லேட்டை கிஃப்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட்டை கொடுக்குறாரு ஹீரோவை அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு போய் ரொம்ப ஹாப்பியாக உட்கார்றாரு இந்த சாக்லேட் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ரொம்ப ஹாப்பியாக அதை வாங்கி வச்சுக்கிறாங்க ஒரு பக்கம் ஹீரோ படிக்கிறதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய பொண்ணுங்க கூட பழகிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க ஏன்னா ஹீரோக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பில் அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இல்லை ஆனால் அவரு கூட சுத்திட்டு இருக்கிறவங்க எல்லோருமே நல்லா படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்துக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படியே தாங்க இருக்கிறாரு அப்புறம் வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல கலந்துக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ராக்கெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து என்ஜினியர் தான் அவருக்கு பதில் தெரியும் அப்படின்ற மாதிரி கோத்தோட அப்போ ஹீரோ சொல்கிறாரு நான் இன்ஜினியர்லாம் இல்லைங்க பிகாம் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது ஆக்சுவலாக ஹீரோயின் கிட்ட ஹீரோ இது நாள் வரைக்கும் இன்ஜினியரிங் படித்ததாக தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்துருக்காரு இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லோருமே வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இது ஹீரோனுக்கு ஒரு பெரிய கோவத்தை கிரியேட் பண்ணிடுது நீ ஏன்ட்டு இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு இல்லை சொல்கிறதுக்கான வாய்ப்பு அமையலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு ஆனால் ஹீரோயின் கோச்சிட்டு போயிட்டாங்க இவரு சமாதானப்படுத்துறதுக்கும் எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லைங்க அப்படியே விட்டுறாரு இந்த லைப்ரரியில் டேமேஜான மற்றும் வேஸ்ட்டான புக்கையெல்லாம் இடைக்கு போட்டு பணம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த பணம் இவ்வளோ வாங்கியிருக்க அப்படின்னு எழுதி வச்சிருந்துருக்கிறாரு அதை ரிட்டன் பண்ணுறதுக்காக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா லைப்ரரியை ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தெரிய வந்து நீ ஒரு ஏமாத்துக்காரன் திருட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற இடத்துலேருந்து துரத்தி விட்டாடுறாங்க ஹீரோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாவு மில்ல வேலைக்கு ஜாயின் பண்ணுறாருங்க அந்த இடமே ரொம்ப இருட்டாகவும் இருக்கும் சவுண்டாகவும் இருக்கும் அங்கேயே தங்கிட்டு அங்கேயே படிச்சுக்கிட்டு இருக்காரு இது ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது என்னடா இங்கே இருக்கேன் இங்கேருந்து எப்படிடா படிப்பேன் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இல்லை மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் தொல்லை கொடுக்காம ஹீரோ பாட்டுக்கு அந்த மாவு மில்லல வேலை பார்த்துட்டு அங்கேயே படிக்க ஆரம்பிக்கிறாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது தான் ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு ஹீரோக்கு டூரிசம் மற்றும் டெரரிசம் இதில் கன்ஃபியூஸ் ஆகி ஆன்சர்லாம் தப்பு தப்பாக எழுதி வச்சிடறாரு கண்டிப்பாக இந்த வாட்டி ஃபெயிலு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு மன உளைச்சலில் இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோனை பார்க்கறதுக்காக ஹீரோனுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி வந்துடுறாரு வந்து பார்த்தா வீட்டில் ஹீரோன் இல்லை அப்போ அந்த வீட்டில் வேலை பார்க்குறவரு ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு கொடுக்கறாரு சரி எங்கே இருக்க அவனை பார்க்குற அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்துட்ட இந்த மாதிரி உண்மையை சொல்லாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிக்க உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிரியேட் ஆகலை நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு என்ன பேசிக்கிட்டு இருக்க மனோஜ் மொதல் இந்த இடத்துலேருந்து கிளம்பு என் வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நீ வந்து சொன்னல அதை வச்சு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி வீட்டில் வேலை பார்க்குறவர்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட வந்து அவனை முத இந்த இடத்துலேருந்து போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த வீட்டில் இருந்து ஹீரோவை அமுச்சு வச்சிட்றாங்க ஹீரோ ரொம்ப சேடோடு வராருங்க சரி ஓகே அடுத்த அட்டம்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த அட்டம் இவர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க அதுக்கு முன்னாடி ஊர் பக்கம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர் பக்கம் போனால் அப்போ தான் விஷயம் தெரிய வருது நம்ம ஹீரோவோட என்னுடைய பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி தான் வந்து சொல்ல வேண்டாம் அவன் போலீஸ் ஆஃபீஸராக திரும்ப வரட்டும் அது வரைக்கும் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஈவன் உன்னோடைய அப்பாவுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப மனம் போய் அழுவ ஆரம்பிச்சிட்றாரு அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மா தான் வந்து ஆறுதலாக இருந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் கூட வச்சிருந்துருக்கிறாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நீ போலீஸ் ஆயிடுவே அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஹீரோக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோட்டிவேஷனோடைய அடுத்த அட்டம் எழுதுறதுக்கு கூட்டத்துக்காக வராருங்க இப்ப ஹீரோ இந்த மாவு மில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோட அப்பா வந்திருக்கிறாருங்க ரொம்ப ஃபீல் பண்றாரு நானும் என்னோட வேலையை திரும்ப பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தேன் என்னால் ஜெயிக்கவே முடியல நியூ கிளம்பு நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கும் போது ஊருக்கு போய் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்க அந்த மேயர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு கவர்மெண்ட் கொடுக்குற விதையை பிளாக் மார்க்கெட்டில் விற்று பணம் பார்த்தாரு அதே மாதிரி நம்மளும் சீட்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்பா சீட்டிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தவர் பண்ணீங்க நீங்களே எப்படிப்பா இப்படி சொல்லலாம் முடியாதுப்பா ஜெயிக்கலாம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோடைய அப்பாக்கு மோட்டிவேஷன் எல்லாம் வின் பண்ணுவோம் அப்படின்ற தைரியத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த கோச்சிங் சென்டருக்கு போகிறாரு ஒழுங்காக படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ சரதா வந்து ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வராங்க அன்னைக்கு நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது என்ன மன்னிச்சிக்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் என் கூட பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு ஹீரோ ஒர்க் பண்ணுற இடத்துக்கு நம்ம ஹீரோயின் கிளம்பி வந்துடுறாங்க இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே எப்படா படிப்பேன் இவ்வளோ சவுண்டு சுத்தமாக வெளிச்சமே இல்லை இங்கே எப்படி உன்னால் படிக்க முடியும் உனக்கு பணம் தானே பிரச்சனையாக இருக்குது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வாடா அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ வந்து இல்லை வேண்டாம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் ஹீரோயின் கூட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்றாரு இப்போ ஹீரோவும் ஹீரோனும் ஒரு இடத்துல கை பிடிச்சி உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாரு ஏன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து வாழ்க்கையில் என்ன டிசிஷன் மேக் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி தோத்துட்டாரு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் விட்டு போயிடுச்சு அதனால் நீயும் வந்து தோத்து போகிறதுக்கு காரணம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான்டா இவன் கூட இருக்கிறதுனால தான் நீ வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்க ஸோ இவ கூட நீ இருக்கிற வரைக்கும் நீ உருப்படவே மாட்டேன் என் கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி என்னை விட்டு போனாலும் அதே மாதிரி இவளும் உன்னை விட்டு போயிடுவாடா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிருது அங்கேருந்து எழுந்திரிச்சு போக உடனே அவன் சொல்கிறதெல்லாம் மண்டலை ஏற்றிக்காத அப்படிங்கும் போது இங்கே பாரு உன்னோட கஷ்ட காலத்துலையும் நான் கூடு இருப்பேன் உன்னோட நல்ல காலத்துலையும் நான் கூடு இருப்பேன் உன்னை நான் லவ் பண்ணுறேன் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ போய் படிச்சுட்டு வாடா அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ண ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நீராக டீப் மோகன் மீட் பண்ணுறதுக்காக வராரு அவர் வந்து தனியாலாம் வந்து எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகாமல் படித்து மேலே வந்தவர் அவர்கிட்ட எக்ஸாம்ஸ் எப்படி எழுதணும் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்குறாரு அவரும் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு விழாவரிய எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு ஸோ இவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை நம்ம ஹீரோ கத்துக்கிறாருங்க ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் நம்ம டைம் எடுத்துக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு இவர் தெரிஞ்சுக்கிறாருங்க அப்புறம் இந்த லைப்ரரியில் இருக்கிறவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு ஹீரோயின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இவர் இந்த மோட்டர் ரூம்லேருந்து வெளியே வந்து ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது இவருடைய ரொட்டீனை கொஞ்சம் மாற்றி விட்றாங்க இவர் அதிக நேரம் ஒர்க் பண்ணுறாரு குறைஞ்ச நேரம் படிக்கிறாரு இன்னும் குறைஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கிறாரு இப்போ அதிக நேரம் படிக்க வைக்கிறாங்க குறைஞ்ச நேரம் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க கொஞ்சம் நார்மலான நேரம் வந்து இவரை தூங்க வைக்கிறாங்க ஸோ இதனால் இவரோட ஹெல்த் கண்டிஷனும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படிக்கல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாருங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட்ஸும் வருது போய் செக் பண்ணி பார்த்தா ஹீரோ வந்து பாஸ் ஆகிட்டாரு ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க உடனடியாக இந்த தகவலை வந்து ஹீரோவின் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ட்டு ஏ ஃபோனை கூறா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவம் வந்துருது எங்கேயோ இருந்த நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு என்னோட ரிசல்ட்டை ஏதாவது நீ கேட்டையாடா எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உடனே உனக்கு கால் பண்ணி ஆகணும் அப்படித்தானே நீயே வந்து ஃபோனை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருத்துக்குள்ள சண்டை அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோன் கோவத்துலேருந்து ஹீரோனுக்கு ஃபோனை போட்டால் ஹீரோயின் ஃபோன் எடுக்கவே இல்லை ஹீரோனோட அம்மா தான் ஃபோன் எடுக்கிறாங்க அவள் வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்ல அவள் வந்ததுக்கப்புறம் கால் பண்ண சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ராத்திரி வரைக்கும் ராத்திரி ஃபோன் கால் வருது ஹீரோ அட்டன் பண்ணால் சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால தான் வந்து ஃபோன் பேச முடியல அப்படிங்கும் போது எப்போ டெல்லிக்கு வர நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் டெல்லிக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா என்னை பற்றி யாரோ தப்பாக வந்து அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அவங்க கூட தப்பாக பழகிட்டு இருக்கேன்னு அது அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கு அப்போ கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது இந்த மாதிரி ரோட்டில் நின்று அபியூஸாக பேசிக்கிட்டு இருந்தான் அதனால் பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பேசி ஹீரோட ஃப்ரெண்டை வெளியே கொண்டு வராரு ஃப்ரெண்டோடைய ஃபோனை வாங்கி பார்த்தா ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய கிட்ட தப்பு தப்பாக போட்டு கொடுத்துருந்துருக்கிறாரு எதுக்கிட்டா இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டுறாரு ஆக்சுவலாக ஹீரோ ஏன் வந்து ஹீரோட ஃப்ரெண்டோட மார்க்கெல்லாம் எதுவுமே கேட்கல இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்டுக்கே அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னா அவனுடைய ட்ரீம் வேறு அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா உங்கள் அப்பாக்கிட்டேயே பேசி உன்னோட ட்ரீமை ஃபாலோ பண்ணல அப்படின்னு தான் ஹீரோ சொல்லியிருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா கிட்ட ரோட்லேயே நின்று அப்யூசிவாக ஃபோனில் திட்டிகிட்டு இருந்திருக்காரு போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ தான் ஹீரோவை ஹீரோடைய ஃப்ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு பேர்தோடைய ட்ரீமும் டிஃப்ரெண்ட்டு அப்படின்றதுனால தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட எஜுகேஷனை பற்றியெல்லாம் எதுவும் கேட்டுக்காமல் இருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா நீங்கள் நியாயமாக பார்த்தா எங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல பசங்களாக இருக்கோம் நீங்கள் தான் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுடைய அப்பா அம்மா வந்து சரிம்மா நீ போ அப்படின்ற மாதிரி அமுச்சு வச்சிட்றாங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோனும் ஐஏஎஸ் எக்ஸாம் எல்லாம் பாஸ் வந்திருக்காங்க இப்போ ஹீரோனும் எல்லாம் கட்டிட்டு இன்டர்வியூக்காக போறாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா கோர்ட்லாம் மாட்டிட்டு இன்டர்வியூக்காக போறாரு அப்போ ஹீரோடைய பேரை கூப்பிடும்போது அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க ஆக்சுவலாக நீங்க டுவெல்த் ஒரு முறை ஃபெயில் ஆயிருக்கீங்க இல்லையா பாட்டி இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிருங்க இன்டர்வியூ பண்றவங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக உள்ள போய் உட்காருறாரு அப்போ ஏன் ஒரு வருஷம் கேப் அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே மைண்டுக்குள்ள ஓடுது டக்குன்னு உண்மை சொல்லிடுறாரு இவருக்கு தான் சீட்டிங் பண்றதே பிடிக்காது இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து சீட்டிங்லாம் பண்ணுவாங்க நான் சீட்டிங் பண்ணல அதனால் ஃபெயில் ஆகிட்டேன் அடுத்த வாட்டி நான் ஒழுங்காக எழுதி பாஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு நிமிஷம் வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க உடனே நீ நினச்சிருந்தா போய் சொல்லியிருக்கலாம் ஏன் உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் பாஸ் ஆனேன் இங்கே வந்து நான் ஏன் போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க அண்ட் துஷியந்த் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அவர் நேர்மையாக இருந்ததனால தான் அங்கே சீட்டிங்கெல்லாம் கொஞ்சம் தடுக்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க இப்போ ஹீரோவை கொஞ்சம் நேரம் வெளியே உட்கார வச்சிருக்காங்க அப்போ ஹீரோடைய கோர்ட்டில் ஒரு லெட்டர் இருக்கிறத ஹீரோ பார்க்குறாருங்க அதில் ஹீரோன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறையோ இல்லை திரும்ப அந்த மாவுமொழில் போய் வேலை பார்க்குறையோ எனக்கு கவலை இல்லை நீ எங்கே இருந்தாலும் நான் உங்க கூடயே இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்குறாங்க இவர் தடுமாறுறாரு உன்னால் பேசிக் இங்கிலீஷையே ஹேண்டில் பண்ண முடியல உன்னை எப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக்க முடியும் அப்படிங்கும்போது இங்கிலீஷ் அவசியமே இல்லை என்னோடய தாய்மொழியிலேயே நான் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கம்போது சரி சரி உன்னை செலக்ட் பண்ணுறதுக்கு என்னை கன்வின்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க சரி இன்னும் தண்ணி கொடுக்கறாங்க எனக்கு கண்ணாடி டம்ளர்ல வேண்டாம் எனக்கு சில்வர் டம்ளர்ல வேணும் அப்படிங்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு கிளாஸ் மட்டும்தான் வித்தியாசம் உள்ள இருக்கிற தண்ணி ஒன்று தான் அப்படிங்கும்போது அதை தான் சார் சொல்கிற வரேன் இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு இவன் ரொம்ப ஹாஸாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கிட்டே போகும்போது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூ சொல்கிறாரு அதுலேயே தெரிஞ்சு போச்சு ஹீரோ ஃபெயில் அப்படின்ட்டு இப்போ ரிசல்ட் வருதுங்க ரிசல்ட் பார்க்குறதுக்காக ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு வரும்போது ஹீரோ வேண்டாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஹீரோன்னு தான் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ரிசல்ட் பார்க்குறதுக்காக போகிற போறாங்க போய் பார்த்தா ஹீரோ பாசன் வந்திருக்கு இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாருங்க ஹீரோயினும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அண்ட் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இதுதான் நான் வந்து எடுக்கக்கூடிய முதல் ஜேர்னலிசம் பேட்டி அப்படின்ற மாதிரி அவரும் அவருடைய ட்ரீமை ஃபாலோ பண்ணுறதுக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஹீரோடைய பிரதர் ஊரெல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி என் தம்பி ஐபிஎஸ் ஆகிட்டான் ஐபிஎஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த கோச்சிங் சென்டர்லேருந்து ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஒன்றரை ரூபா செக் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் எங்கள் கோச்சிங் சென்டரை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் சீட்டிங்கே பண்ண மாட்டேன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஒரு பதவியை தேர்ந்தெடுக்கிறேன் இங்கே வந்து இப்படி பண்ணேன் எப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கலாய்ச்சி விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா துஷ்யந்த் அப்படின்ற ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது அவர் ஹீரோவை பார்த்து சல்யூட் பண்ணுறாருங்க ஆனால் அவருக்கு வந்து நம்ம ஹீரோவை அடையாளம் தெரியல அப்போ தான் ஹீரோ வந்து இது வந்து என் கல்யாண இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க தெரில சார் அப்படின்னு சொல்ல நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கும்போது உடனே துஷ்யன் சொல்கிறாரு அட ரிக்ஷா ஓட்டி மாட்டினவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இவ்வளோ தூரம் மேலே வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹாப்பி என்டிங்காக இத்தோட இந்த படம் முடியுதுங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வெடியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்